Hi, hello friends. Welcome to our channel Samayal Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான மசாலா கான் வந்துட்டு வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைகளோட ஃபேவரட் டிஷ்னே சொல்லலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசாலா கான் செய்யறதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்வீட் கான் எடுத்து வச்சிருக்கிறேன். மேலே இருக்க அந்த இதை ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் கான் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கொஞ்சம் பட்டர், அப்புறமா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து சாட் மசாலா. உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைன்னா கொஞ்சமாக சீரகத்தூளும் பெப்பரும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு உப்பு, இதெல்லாம் தான் நமக்கு தேவை. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கானை வந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த கான் கொஞ்சம் ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கர் போட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுக்க போறோம். கான் வந்துட்டு வேக வைக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நல்லா வந்து டேஸ்டா இருக்கும். இப்போ 3 விசில் விட்டு நம்ம வந்து கானை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல இருந்துட்டு இந்த கானை மட்டும் வந்து பிச்சு பிச்சு இது மாதிரி எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி இது பண்ணிங்கனாலே வந்துடும். இது மாதிரி எடுத்து எடுத்து ஒரு பவுலில் போட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது மாதிரி கான் எல்லாத்தையும் ஒன்றொன்னா உதிர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பட்டர், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சாட் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போது போட்டிருக்கோம், சும்மா இந்த மசாலாக்காக கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தோன்னா நம்மளோட கான் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட டேஸ்டியான மசாலா கான் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து வேக வச்சு நம்ம இதை வந்து பிரித்து எடுக்கிறது மட்டும்தான் வேலை, மற்றபடி வந்துட்டு டக்குன்னு 1-2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த கானை வந்துட்டு பெரியவங்களை இருந்துட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு இந்த மசாலாலாம் அது மேலேயே சும்மா ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன், குட்டி லெமன் வந்து கட் பண்ணி அந்த மசாலாலாம் அதில் போட்டு நீங்கள் வந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இது குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அது மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபியை வந்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.